இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அடங்கியிருங்கள். இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5:6 வாசிக்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். அவர் ஒருபோதும் முந்தவ மாட்டார், பிந்தவ மாட்டார். காட்ஸ் கிளாக் நெவர் டிலேஸ் என்று சொல்லுவார்கள். அவருடைய சித்தம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போலவே அவருடைய நேரமும் காலமும் முக்கியமானவைகள். சாலமோன் ஞானி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று ஏறக்குரிய 18 காலங்களை குறித்து எழுதுகிறார். அதில் ஒரு முக்கியமான காலம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம். அவர் உயர்த்துகிற வரையிலும் நீங்கள் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருக்க வேண்டியது அவசியம். அநேகம் பேர் குறுக்கு வழிகளிலே மனுஷரை நாடி உயர நினைக்கிறார்கள். மனிதனால் உயர்த்தப்படும் போது அது வேதனைகள் தான் முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்போ தன்னுடைய உயர்வுக்காக பல வருஷங்கள் காத்திருந்தார். அவர் குழியிலே தள்ளப்பட்டார். எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டார். பார்வோனின் வீட்டில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார். சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். ஆனால் ஏற்ற வேலை வந்தபோது கர்த்தர் அவரை எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினார். சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்குள் செல்ல ஒரு சில மணி நேரங்களில்தான் ஆகியிருந்திருக்கும். சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை அவர் சிறை கைதி, மதிப்பில்லாதவர். ஆனால் பின்போ எகிப்து முழுமைக்கும் பிரதம மந்திரி, சகல ஜனங்களுக்கும் உணவளித்து பராமரிக்கிறவர். ஆம், கர்த்தர் ஏற்ற வேளையில் அவரை அருமையாய் உயர்த்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாருங்கள். சில மணி நேரங்களுக்கு முன்பு ராஜாவினால் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிமித்தம் அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ராஜாவினால் கணம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தர் உயர்த்தும் போது கணமும் கூடவே வரும். கர்த்தர் உங்களை உயர்த்த சில நிமிட நேரங்கள் போது. வேதம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இலைவிதிர் காலத்தில் மரங்களை பார்த்தால் இலைகள் எல்லாம் முதிர்ந்து பரிதாபமாக காட்சியளிக்கும். ஆனால் இளவனின் காலம் ஆரம்பமாகும் போது அந்த மரங்கள் எல்லாம் பூத்து காய்த்து கொடுங்க ஆரம்பிக்கும். அழகான இலைகளோடும் மலர்களோடும் கனிகளோடும் காணப்படும் போது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். இன்றைய நாளிலே நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் எபிரேயர் 12:9. நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? எபிரேயர் 12:9. ஆமேன்.